Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நவராத்திரியோட ஏழாவது நாள் சரஸ்வதிக்கு உரிய நாள். இன்னைக்கு நான் வீட்டில் குயிக் அண்ட் ஈஸியாக கடலையில் வடை பண்ணேன். அந்த ரெசிபியை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கடலை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கடலை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடலை வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலை 250 கிராம், பச்சை மிளகாய் 3, சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிள்ளை சிறிதளவு, உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டாக கடலையை நாம் முதல் நாளே ஊற போட்டுக்கணும். அட்லீஸ்ட் 1-8 மணித்தியாலும் கடலை நல்லா ஊறணும். இப்போ ஊற வச்ச கடலையை நாம் அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது, அதோடு ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நர நரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து அரைச்ச கடலையில் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிள்ளை, உப்பு, மஞ்சள், சோம்பு இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உருண்டையை இப்படி உள்ளங்கையில் வச்சு நான் பண்ணுற மாதிரி தட்டையாக்கிக்கோங்க. இப்படி எல்லா வடையையும் தட்டையாக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாச்சில் எண்ணெயை போட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த வடையை போட்டு பொரிச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதும் வடையை நாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ கடலை வடை ரெடி. இது வரைக்கும் இப்படி ஒரு வடையை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இந்த வடை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நவதானியம் போட்டு 7 நாள் ஆயிடுச்சு. நாம் போட்ட நவதானியம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் குட் அண்ட் ஃபீல் குட்.